டைரக்டர் அருண் மாதேஸ்வரன் இயக்கத்துல நம்ம தனுஷ் அவர்கள் நடிச்சு இப்போ தியேட்டர்ல வெளிவந்திருக்கிற கேப்டன் மில்லர். இந்த படத்தோடைய ஸ்டோரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோவில்ல இருக்கக்கூடிய ஒரு புனிதமான பொருளை ஆங்கிலேயர்கள் எடுத்துக்கிட்டு போறாங்க அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். நம்ம அடிமையா இருக்கும் போதே அந்த பல நம்ம ஊருடைய பெருமைகளை சொல்லக்கூடிய கலைகளை அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல தான் இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. ஆங்கிலேயர்கள் ஒரு கோவில்ல இருந்து ஒரு அதிசய பொருளை எடுத்துட்டு போறாங்க, அதை காப்பாத்தி மீண்டும் அதே கோவில் கொண்டு வந்து என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதான் பண்றாங்க. இதுதான் இந்த படத்துடைய கதைன்னு நினைக்கிறேன். அதான் அவங்க சொல்ல வராங்க, ஆனா அதை அவங்க தெளிவாகவும் சொல்லல, அது படமாவும் இல்லை, இதெல்லாம் ஒரு படமாடா அப்படின்றதுதான் எனக்கு இருந்த ஒரு கேள்வியா இருந்தது. படம் வந்து போது 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 இஷ்டத்துக்கும் போயிட்டே இருக்கு, ஆனா என்ன பண்றாங்க அப்படின்றதுதான் ஒரு கேள்வியா இருந்தது. கண்ணை வச்சு சொல்றாங்க, சரி இதெல்லாம் ஓகே, நீங்க கண்ணை வச்சு சொல்றீங்க, ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல படம் எடுக்கிறீங்க, இதெல்லாம் இருக்கட்டும். இன்டர்வல்ல ஒரு சீனை பத்தி எல்லாரும் பெருமையா பேசிக்கிட்டு இருந்தானுங்க. நானுமே அடண்டா, தமிழ் சினிமாலும் இந்த மாதிரி ஒரு இன்டர்வல் பிளாக்கா அப்படின்ற மாதிரிதான் எதிர்பார்த்து உள்ள போனேன். இதெல்லாம் ஒரு இன்டர்வல் பிளாக் ஆடா அப்படின்ற மாதிரி, அதாவது இது ஒரு படமே கிடையாதுங்க, என்னத்தை எடுக்கணும்னு தெரியாம என்னென்னமோ எடுத்து வச்சிருக்காங்க. வசனமா இருக்கட்டும், திரைக்கதையா இருக்கட்டும், மேக்கிங்கா இருக்கட்டும், எதுவுமே நல்லா இல்ல. அது குறிப்பா இன்னொரு பக்கம் ஜி பிரகாஷ் இந்த படத்துல பின்னி இருக்காப்புல, பிச்சு இருக்காப்புல, புடிங்கிருக்காப்புல அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. அந்த மாதிரிலாம் ஒரு மயிரும் இல்ல, என்ன போட்டு வச்சிருக்கானே அவனுக்கே தெரியாது போல இருக்கு. இன்னொரு விஷயம், தனுஷோடைய இன்ட்ரோல நம்ம ஜி பிரகாஷோடைய பேரோன் ஸ்கோரோட வேற மாதிரிடா, அப்படிடா இப்படிடா அப்படின்ற மாதிரி எப்படியுமே இல்லை. அதெல்லாம் ஒரு இன்ட்ரோ இன்ட்ரோவாடா அப்படின்றதா எனக்கு இருந்ததா ஒரு கேள்வியா இருந்தது. பேரோன் ஸ்கோர்லாம் காது கொடுத்து கேட்க முடியலங்க, என்ன போடுறதுன்னு தெரியாம அதை போட்டிருப்பாரு போல இருக்கு. என்னத்துக்கு, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஜி பிரகாஷ் கேரியிலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட்னா அது ஆயிரத்தில் ஒருவன், அதோடு முடிச்சு போச்சு போல இருக்கு. அதுக்கடுத்து வெளியே வராதுன்னு நினைக்கிறேன். மேபி தங்கான் படத்துக்காவது நல்லா போடுவாரு அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கிறேன். தனுஷ் எப்பயும் போலதான் மனுஷன், அவராலேயே என்னாலும் அவ்வளவு ஐ மீன் அவரால் என்ன பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணியிருக்காப்ல. அவருடைய ஆக்டிங் பத்தி நம்ம குறை சொல்லவே முடியாது. ஆனா அது குறை சொல்லணுமா அப்படின்றதுக்கு இன்னொரு கேள்வி என்னன்னா, இந்த படம் நல்லா இருக்கா அப்படின்றதுதான் ஒரு கேள்வியா இருக்கேன். படமா ஒண்ணுமே இல்லைங்க, இதெல்லாம் ஒரு படமாடா, எத்தும் போய் குப்பை தொட்டியில போடுறத ஏதோ ஒரு வேஸ்ட்டை கொண்டு வந்து நம்ம தலையில கொட்டுறோம், அதாவது ஒரு குப்பையை கொண்டு வந்து உங்க தலையில கொட்டுற நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கொட்டின மாதிரி தான் இருந்தது. இது கன்றாவி இந்த படத்தை எவனாலுமே பார்க்க முடியாதுங்க. இதெல்லாம் ஒரு இளவலத்த படம், இதெல்லாம் ஒரு டைரக்ட் எடுத்துருக்கானா? ரெண்டு படம் ஏதோ கொஞ்சம் சுமாராக இருந்தது, ராக்கி ஏதோ கன்றாவியா இருக்கும், அதுக்கடுத்து சாணி காயம் கொஞ்சம் சுமாராக இருந்தது. சரி இந்த படம் அது நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தா இது ஒண்ணுத்துக்குமே அதாவது போல இருக்கு. அந்த ரெண்டு படத்தை விட இது மகா கேவலமா இருக்கு. ஏன்டா நீயா இந்த படத்தை எடுத்த அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சேன். அவங்க எந்த அளவுக்கு உழைப்ப போட்டாங்களோ அது துளி கூட அந்த படத்துல நம்மளுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே இல்லை அப்படின்றது கொஞ்சம் ஏமாற்றமா இருக்கேன். படம் ரொம்பவே கேவலமா இருக்குங்க. ஓப்பனாவே சொல்றேன், யாருமே இந்த படத்தை பார்க்க போகாதீங்க, தேவையில்லாம உங்க காசு தான் வேஸ்ட் ஆகும். ஒருவேளை நீங்க இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமா போனீங்கன்னா நீங்களே என்ன மாதிரிதான் மண்டையை சொரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க, எதுக்குடா இந்த படத்துக்கு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா இன்டர்வல் பிளாக் முடிஞ்சு இன்டர்வல் விடுறாங்க, என் சீட்டு முன்னாடி இருக்கிறவன் அசிங்க அசிங்கமா கேட்டுக்கிட்டு இருக்கான், என்ன கரும்பு பிடிச்ச படம்டா இது, எதுக்குடா அந்த கூட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டேன். மேபி அது தனுஷோடைய ஃபேனாக கூட இருக்கலாம். அப்படி இருந்தவங்களுக்கே, ஐ மீன் தனுஷோடைய ஃபேன்ஸுங்களுக்கே அந்த படம் அப்படி இருந்தா நம்ம நிலைமை யோசிச்சு பாருங்க அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த விட ஸ்டார்டிங்கே பொங்கல்ல இந்த மாதிரி ஒரு ரெண்டு சம்பவம் வந்தா நம்ம தியேட்டருக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்வம் வருமா நீங்களே யோசிச்சு பாருங்க. நம்ம தியேட்டருக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சா கூட அது இவனுங்களே போட்டு துவம்சம் பண்றவானு கூட இருக்கு. நீங்களாம் ஏன்பா தியேட்டருக்கு வரீங்க, நாங்க பண்றதான் பண்ண போறோம், வந்து நீங்க பார்த்து கை ஊட்ட போறீங்க, எதுக்கு தேவையில்லாம காசு வேஸ்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டேன். தொடர்ந்து இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா வரக்கூடிய 10 பேரும் தியேட்டருக்கு இனிமே வரமாட்டாங்க, தியேட்டர் இஸ்து மூட வேண்டியதுதான். இந்த அதில் குறிப்பாக அருண் மாதேஸ்வரனை இந்த கேப்டன் மில்லர் 2 எடுக்க சொல்லுங்க, மயிர் மாதிரி தான் இருக்கும்.